வணக்கம். நான் இன்னைக்கு கீரையோட முட்டை சேர்த்து ஒரு சூப்பரான பொரியல் ஒன்று எப்படி செய்கிறேங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதோட இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரைக்கீரை ஒரு கட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 6 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 முட்டை, தேவையான அளவு உப்பு. இதுதான் இதோட இன்க்ரீடியன்ஸ். ரொம்ப ஈஸி தான் இது சமைக்கிறது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் முட்டைக்கோஸோட முட்டை ஆட் பண்ணி ஒரு பொரியல் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதுவும் அதுபோல தான். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதில் அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பச்சை மிளகாவும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதில் முட்டை உடைச்சி ஊற்றிக்கிறேன். அதையும் நல்லா வதக்கணும். கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் அரிஞ்சு வச்ச கீரையை இதில் ஆட் பண்ணுறோம். அதோட மஞ்சள் சேர்த்துக்கிறோம், மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம், தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடுறோம். 5-10 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சு அதை வேக வச்சு நல்லா கிளறி விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். அது கடைசியாக தான் சேர்க்கணும், இறக்கும்போது சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி சாதத்தோட சர்வ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மெசேஜில் சொல்லுங்கள். தேங்க்யூ.